வணக்கம் இது காலத்தின் குரல் தமிழக அரசியலில் ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஒரு பரபரப்பு கூடியிருக்கிறது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் மீண்டும் மீண்டும் தலைப்புச் செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தற்போது இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் தங்களினுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள் தங்க தமிழ்ச்செல்வன் தொடங்கி இளம்பை தமிழ்ச்செல்வன் வரைக்குமாக தற்போது வரைக்கும் இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜிலா சத்யானந்த் உட்பட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தங்களது ஆதரவை டிடிவி தினகரனுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இது ஒரு மூன்றாவது புதிய அணியை உருவாக்குமா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் வரும் பதினான்காம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கிறது இந்த சட்டப்பேரவை கூடுவதற்குள்ளாகவே இந்த ஆட்சி கலைந்துவிடும் என்று திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார் இந்த சட்டப்பேரவை ஒருவேளை முழுமையாக நடைபெற்றால் அப்போதும் திமுக தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றும் என்று சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தினகரன் பக்கம் சென்று கொண்டிருப்பது என்பது யாருடைய பலத்தை யாருக்கு நிரூபிப்பது என்பதற்கான ஒரு நாடகம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா ஒரு அதிகார போட்டியினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று பல கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த கேள்விகளை இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் முன்வைக்கலாம்

ஒரு கால அவகாசத்தை நான் கொடுத்து பார்த்தேன் அவர்களுக்கு இரு அணிகளும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு ஒரு கால அவகாசத்தை கொடுத்தேன் ஆனால் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இனிமேல் கட்சிப் பணியை தான் ஆற்றப்போகிறேன் என்று சொன்ன உடனேயே உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அவரை சந்தித்து கட்சிப் பணிகள் குறித்தும் கட்சி வளர்ச்சி கொடுத்துதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த திருப்பத்தை எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்க வந்து ஏதோ ஒரு தனி இன்னொரு கட்சிக்கு போன மாதிரி ஒருத்தரை பா வேறு கட்சி தலைவரை பார்த்த மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து நியாயம் இல்லை அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை அவர் வந்து ஜெயிலுக்கு போனார் வந்தார் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு எம்எல்ஏவாக ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார் அந்த பழக்க வழக்க பழக இதனால் வந்து அவங்க வந்து ரீதியாக தான் பார்க்க போயிருக்காங்க ஒழிய எந்த விதத்தில் கட்சி கட்டுப்பாட்டு மீறியோ கட்சியை மீறியோ கட்சியினுடைய தலைமைக்கு மீறியும் எந்த செயல்பாடும் நடக்கலை இதை வந்து ஆதரவு ஒன்று போடுறது ஊடகங்கள் தான் இப்படி ஒரு போட்டு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்களே எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறோம் நல்லா தான் இருக்கிறோம் மூன்று மணிக்கு கூட இன்று எட்டு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து முதலமைச்சர் தலைமையில் கலந்து பேசி தொகுதியுடைய குறைபாடுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதிகாரிகிட்ட கொடுத்து எல்லாம் பேசிட்டு தான் போனாங்க ரெண்டு மணி நேரம் நடந்தது அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துட்டாங்க யாருக்கு ஆதரவு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இல்லை நம்ம ரெண்டு தீ குழப்பிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியினுடைய பிரச்சனைகள் குறித்து குறைகளை குறித்து முதலமைச்சர் சந்திக்கிறதையும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடிவி தினகரனை சந்திக்க சந்திக்கக்கூடியது நம்ம ரெண்டு தீம் பிரித்து தான் பார்க்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராகவே தினகரன் இருக்கிறார் என்று சொன்னால் சிறையிலிருந்து வந்த பிறகாக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்களோ இல்ல கட்சியினுடைய நிர்வாகிகளோ எல்லோருமே போய் தானே அவரை சந்திச்சிருக்கணும் நீங்கள் சொல்வது மாதிரி தொலைபேசியில் அழைத்து அனைத்து தரப்பினருமே அவரை சந்தித்திருக்கலாமே எல்லாரும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல இப்ப ஒரு எம்எல்ஏ இருக்காங்க காலையில ஒரு அமைச்சர் போய் பாக்குறாங்க எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு அப்ப எட்டு மணிக்கு பார்த்து இந்த அமைச்சர் ஆதரிக்கிறாங்க ஒன்பது மணிக்கு பார்த்தா அது மாதிரிதான் நீங்க சொல்றது

குழப்பம் உருவாகி எந்த குழப்பம் கிடையாது தெளிவா இருக்கிறோம் எல்லாருமே தெளிவா இருக்க எல்லாருக்கும் எல்லாம் சிந்திக்கிற சக்தி இருக்குது செயல்பட ஒரு எம்எல்ஏ ஆகிறாங்கன்னா ஒரு சந்தன ச ஒரு சக்தி இல்லாமல் சிந்தனை இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு அறிவு இல்லாமல் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க எல்லா எம்எல்ஏ தெளிவாக இருக்காங்க அதிமுகவில் தான் இருக்கிறாங்க இந்த ஆட்சியுடைய ஆதரவாக தான் இருக்கிறாங்க எந்த குழப்பம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இந்த ஆட்சி நீடிக்கும் அது எந்த பயம் யாருக்கும் வேண்டாம் அப்படியான ஒரு சூழ்நிலைமை இருந்தால் ஏன் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு புதிய நிபந்தனையை உருவாக்குகிறார் ஒரு கால அவகாசம் கொடுக்கிறார் அறுபது நாட்களுக்குள்ள அப்படின்னு ஒரு கால அவகாசத்தை ஏன் ரெண்டு அணிக்கும் எல்லாருடைய சுதந்திரம் இருக்கு உரிமை இருக்கு அவருடைய கருத்தை நாங்க யாரும் ஏற்றுக்கிறதும் இல்லை அவரை பற்றி நாங்கள் கவலைப்படுறதும் இல்லை கட்சியினுடைய துணை பொது செயலாளர் என்கிற ஒரு மரியாதையை கொடுக்கிற வகையில் தான் சட்டமன்ற துணை பொதுச் செயலாளராக நாங்கள் வந்து அங்கீகரித்து அவரோட சேர்ந்து கட்சி பணியாற்றுகிற அளவுக்கு நாங்க இல்லை இப்போ அப்போ உங்களுக்கான தலைமை யார் எங்களுக்கான தலைமை இப்பொழுது கட்சி வழிநடத்துவதற்கு ஒரு ஏழு பேர் கொண்ட உயர்நிலை கமிட்டியை போட்டு மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அவர்தான் இப்ப கட்சியை வழிநடத்திட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் நாங்க வேலை செஞ்சுட்ருக்கோம் பேசலாம் பிரதமர் இங்கே இப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலையில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அதிமுக அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது இது குறித்து கேள்வி எழுப்புகிற போதுதான் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார் வருகிற பதினான்காம் தேதி சட்டமன்றம் கூடுவதற்குள்ளாகவே ஆட்சி கலைந்து விடும் அப்படின்று அது திமுகவினுடைய எதிர்பார்ப்பா இல்லை திமுகவினுடைய நிலைப்பாடா திமுகவினுடைய எதிர்பார்ப்பா திமுகவுடைய நிலைப்பாடா இல்லது திமுகவினுடைய செயல் தலைவருடைய கருத்தா என்பதை எல்லாம் விவாதிப்பதற்கு முன்னாடி நம்முடைய சகோதரர் பேசின பேச்சுக்கள் இருந்தும் நீங்கள் கேட்ட கேள்விகள் இருந்தே இந்த கேள்வி அவர் த சட்ட கட்சியினுடைய செயல் தலைவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் மக்களுக்கு புரியும் காரணம் ஆட்சியிலும் ஒரு நிலையற்ற தன்மை தலைமையிலே ஒரு குழப்பமான ஒரு தன்மை கட்சி ரீதியிலும் ஆட்சி செய்கிற அரசியல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இன்றைக்கு இரண்டு அணிகளாக தேர்தல் ஆணையத்தால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு மெஜாரிட்டி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அந்த இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து ஒரு குழப்பமான சூழலில் தான் இருக்கிறார்கள் பிறகு இந்த அணியில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவியாக புரட்சி தலை மீன் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் செல்லாது என்று சொல்லி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முறையீடு செய்து எலெக்ஷன் கமிஷனில் அது நிலுவையில் இருக்குது இவை எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இது எல்லாமே உட்கட்சி விவகாரம் முடியாது முடியாது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம்ன்றது வந்து ஒரு எல்லை வரைக்கும் தான் நான் பார்க்க வேண்டும் ஆனால் அரசாங்கத்தில் தினம் தினம் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகிற பொழுது அது உட்கட்சியாக நாம் பார்க்க முடியாது இதை ஏற்கனவே எங்களுடைய செயல் தலைவர் சொல்லியிருக்கிறார் ஒரு தலைவர் மறைந்திருக்கிறார் மறைந்திருக்கிற பொழுது அதற்கான ஒரு இடைவெளி ஏற்படுகிற போது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு வெற்றிடம் ஏற்படுகிற போது தலைமையில் ஒரு வெற்றிடம் ஏற்படுகிற பொழுது அங்கு சிறு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் பூசல்கள் ஏற்படலாம் அதை சரி செய்வதற்கான சில காலங்கள் ஏற்படலாம் அவற்றை அந்த காலங்கள் வரை அது உட்கட்சி பிரச்சனையாகத்தான் எங்களுடைய தலைவர்களெல்லாம் அந்த காலம் ஏன் டிசம்பர் என்ன பொறுக்கல நாங்க பொறுக்க வேண்டியது என்ன இருக்கு பொறுக்காதுக்கு என்ன இருக்கு காரணமாகத்தான் ஆட்சி களைய போகிறவ இல்லை உருவாக இந்த கேள்வி உங்களுடைய கேள்வியே தவறு

ஒரு கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உட்கட்சிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம் ஆனால் அந்த கட்சி ஆட்சியில் இருக்க போது ஆட்சி செய்கிற கட்சி ஒரு நிலைமையாட்டு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் நாட்டினுடைய அரசாங்க இயந்திரங்கள் செயல்பட முடியாமல் சூழ்நிலை இருக்கிறபோது பொறுப்புள்ள எதிர்கட்சி அதை பற்றி கவனிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் கவலைப்பட வேண்டும் பேச வேண்டும் ஆனால் இதில் அவசரமுங்கிற வார்த்தை பொறுமைங்கிற வார்த்தை வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பேசும்போது நம்ம பேசலாம் தொடர்ந்து மதுரையிலிருந்து டிடிவி தினகரன் தினகரனுடைய ஆதரவாளர் வெற்றி பாண்டி அவர்கள் இணைந்திருக்கிறார் வெற்றிபாண்டி இந்த விவகாரத்தில் டிடிவி தினகரன் மீண்டுமாக தற்போது கட்சிப் பணிகளை தொடங்க ஆரம்பித்து விட்டார் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரை தொடர்ந்து சந்தித்து தங்களது ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழல் ஒரு மூன்றாவது அணியை அதிமுகவுக்குள்ள உருவாக்குது அப்படின்னு சொல்லப்படுது எப்படி பார்க்கிறீர்கள் கண்டிப்பா இது மூன்றாவது அணி என்பது இல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரிஜினல் அணி இது தான் மூணாவது அணி கிடையாது மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டலின்படி நடக்கின்ற தான் எங்கள் அணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எங்கள் முதல்வர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் திரு ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்த கருத்து தான் எங்கள் எங்களை போன்ற தொண்டர்களை வந்து மிகவும் பாதிப்பு உள்ளாக்கியிருக்கு இதில் மூன்றாவது அணி என்ற பேச்சுக்கே இடமில்லை முதல் அணி என்ற பேச்சு மட்டும்தான் ஒரே அணி தான் அந் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்றக் கழகம் அது அன் அம்மா சின்னம்மா சசிகலா அம்மா சின்னம்மாவுடைய ஆதரவு தான் அது அதில் அதனுடைய துணை பொதுச் செயலாளர் எங்கள் மக்கள் செல்வர் டிடி தினகரன் இருக்கிறார் இதில் வந்து மூன்றாவது அணியே கிடையாது அண்ணன் கோவை செல்வராஜ் அவர்களும் அதில் அதில் கருத்து இதில் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் மூன்றாவது அணிக்கு வாய்ப்பே கிடையாது இதுதான் வந்து தொண்டர்களுடைய எண்ணம் ஒன்றரை கோடி தொண்டர்களினுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவன் அதே அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் எங்களுக்கான முடிவு நாங்க டிடிவி தினகரன் அவர்களையோ நீங்கள் குறிப்பிடுகிற சின்னமாவான விகே சசிகலா சசிகலா என்னுடைய முடிவையோ எங்களுடைய முடிவாக நாங்க ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கறதும் அவர்களுடைய நிலைப்பாடு முப்பது அமைச்சர்கள் மட்டும் இருபத்தி அஞ்சு அமைச்சர்கள் மட்டுமே வந்து ஒன்றரை தொண்டர்களுடைய முடிவை எடுத்து அதாவது ஒன்றரை தொண்டர்களுடைய கருத்து என்னன்றது அவங்க மோதா தெரிஞ்சுக்கணும் போதா தொகுதி வாரியாக வந்து அவங்க வந்து முப்பது அமைச்சர்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும் எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து கட்சி பணியாட்டிட்டு அவங்க வந்து தொகுதி வாரியாக போய் எல்லா எல்லா வேலையும் பார்த்ததுனால எம்எல்ஏக்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுருக்கு இதுவரை வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து நேரடியாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அண்ணனை நேரடியாக சந்தித்து மக்கள் செல்வரை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க இன்னும் வந்து இந்த ஆதரவு வந்து நாளைக்கு நாளை மாலை ஆறு மணிக்கெல்லாம் இந்த ஆதரவு வந்து இன்னும் இரு மடங்கு ஆகும் அதில் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது முப்பது அமைச்சர்கள் மட்டும் எடுக்கிற முடிவு வந்து ஒன்றரை கோடி தொண்டர்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்தாது அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க பேசல பொதுமக்கள் அண்ணன் ஒரு சின்ன கேள்வி பொதுமக்களுடைய ஐயங்களை நான் ஒரு கேள்வியாக கேட்குறேன் அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதாவது வந்து தினகரன் அவர் டிடிவி தினகரன் அவர்களை மத்திரி டிடிவி தினகரன் அவர்களை ஏன் விலக்கி வைக்க வேண்டும் எதற்காக அவர்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை இந்த அரசாங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த நிலைப்பாடை எதற்காக எடுத்தாருன்னு நாட்டு மக்களுக்கு புரியல டிசம்பர் அஞ்சாந்தேதி அம்மையார் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் மறைந்தார்கள் பிறகு இரு அணிகள் ஆட்சிக்கு அதிகாரங்கள் என்ற ஒரு காட்சிகளை அரங்கேற்றினாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நிலைமை ஒரு மாறி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்ன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துச்சு பிறகு எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரா செயல்படியா அரசாங்கம் இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்விகள்லாம் எட ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுத்த ஒரு செனாரியோ ஆரம்பிக்கிறாங்க ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆரம்பித்தாங்க இவர் வந்து விலக்கி வைக்கிறோம் ஒதுக்கி வைக்கணும்னு நாட்டு மக்களுக்கு இவங்களை சொல்ல சொல்லுங்க இந்த மந்திரிங்க இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஏன் அவங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் ஒதுக்கி வைக்கிறாங்க ரெப்ரசென்ட் பண்றவங்களும் பதில் சொல்கிறோம் நிகழ்ச்சியில் நினைகிறார் திரு வி பி கலிராஜன் ஆதரவாளர் வணக்கம் சார் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது நடக்கிற இந்த சந்திப்பு என்பது சாதாரணமா சிறையிலிருந்து வெளிவந்தவர்களை சந்திக்கிற ஒரு சந்திப்பாகத்தான் இதை பார்க்கணும் அப்படின்னு கோவை செல்வராஜ் அவர்கள் சொல்கிறார் ஆனால் வெற்றிப்பாண்டி இது மிகப்பெரிய அளவிலாக உருவெடுக்க போகிற ஒரு ஆதரவு இன்றைக்கு இருபத்தி ஏழாக இருக்கிறது நாளைக்கு இது இருமடங்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறார் உண்மையிலேயே டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் கட்சியினுடைய நலனுக்காகவும் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்பால் இணைய வேண்டும் அவர் தலைமையின் கீழ் செயல்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த முகாமுக்கு போகிறார்கள் அப்படிலாம் கிடையாது இவர் வந்து ஒரு இரட்டை இலை சின்னத்தை பெற வேண்டும் என்பதற்காக இவர் ஏதோ லஞ்சம் கொடுத்ததாகவும் அது யார் பெற்றார் என்று இதுவரை இதுவரையிலும் அரசாங்கம் சொல்லவில்லை நீதிமன்றத்திலும் யார் சொல்லணும் யார் பெற்றார்கள் என்று தெரிவிக்கவில்லை எனவே அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் உள்ளே சிறையில் அடைக்கப்பட்டு கட்சிக்காக சிறையில் பொய் வழக்கு போட்டு கட்சிக்காக அடைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த யாருக்கு யார் பெற்றார்கள் நீதிமன்றம் இல்ல யார் தெரியு யார் பெற்றார் என்று விவரம் தெரியாத காரணத்தினால் வெயில் இல்லை வழக்கு நீதிமன்றத்தில் இல்லை தீர்ப்பாக சொல்லலங்கன்னா பெயில் வந்ததுக்கு சொல்கிறேன் பெயிலில் வந்திருக்கிறாரு ஆக வந்த பிறகு அவர் வந்து நேற்றைக்கு போய் பொதுச்செயலரை பார்த்துட்டு வந்திருக்கிறார் இந்த நாள் தான் வந்தது அவர் ஆக வந்த பிறகு சிறையில் இருந்து ஒரு தளபதி ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொதுச்செயலரை வந்த பிறகு இது செய்தி இருக்குமா எது நல்ல செய்தி இருக்குமா என்ன நடந்து கொண்டிருக்கிறது அல்ல என்ன சொன்னார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவும் வந்திருக்கலாம் அல்லது ஒரு க கட்டசிக்கால் ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக இவர் நமக்காக அந்த ஜெய சிறைக்கு சென்றிருக்காரு கட்சிக்காக சிறைக்கு சென்றிருக்கிறாரே இவர் போய் பார்த்து ஒரு ஆதரவை தெரிவிப்போம் நம்ம நாங்களாம் இருக்கிறோம் தைரியமா இருங்க அப்படின்னு ஆதரவை தெரிவிப்போம் என்று சொல்லி கூட எல்லோரும் வந்து பார்த்துருக்கலாம்

கூட போகலாம் ஏன்னா போகிறது ஒன்று ஏன்னா வந்து அவர் குற்றம் செஞ்சுட்டு ஒன்றும் உள்ள போகல

மூன்றாவது அணியை உருவாக்குவதான ஒரு நிலைமை தான் நீங்கள் மூன்றாவது அணிங்கிற பேச்சுக்கே இடமில்லைங்க ஒரே அணிதாங்க இன்னொன்று பிணி அது போயிடுச்சு போயிட்டு இருக்கு அது பாட்டு போயிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புற்றுநோய் கட்டி அதுவாக அறந்து விழுந்து விட்டது போய்க் கொண்டு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே அணி தான் அறுபது நாட்கள் என்பது என்னன்னா ஏற்கனவே நாற்பது நாட்கள் அவர் வந்து சிறையில் இருந்து வந்திருக்காருங்க அதுக்கு முந்தை என்ன சொன்னார்னா நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்களே பார்த்து சேர்த்துக்கிறோம் பே இந்த குழுவை வச்சு நாங்கள் பேசி முடிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பேசி முடிஞ்சப்பா நினைக்கிறது பேசி முடிஞ்சப்பான் சொன்னார் ஆனால் வினை இணைப்பு அதுவரை நடக்கல வெளியே வந்து பார்க்குற இணைப்பு அதுவரை நடக்கலை நடக்கலைன்னு சொன்னோன்னே நேற்று போய் பொதுச்செயலாளர் சென்றுட்டு வந்துருக்காரு என்ன செய்தி என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரியாது அவங்க என்ன சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அதற்கு பிறகு வெளியில் வந்து இன்னும் அறுபது நாள் நீங்கள் டைம் எடுத்துங்கப்பா இனிமேலாவது இணைக்கிறதுக்கு முயற்சி பாருங்கப்பா முயற்சி பண்ணலன்னா அதுக்கு பிறகு நாங்க முயற்சி பண்றது அப்படியே ஒரு கால அவகாசம் கொடுத்தாலும் இங்க ஒரு அவசரம் காட்டப்படுது ஒரு நெருக்கடி நிலையை உருவாக்கப்படுது இது வந்து அதிகார போட்டிக்கான ஒரு வெளிப்படைத்தன்மையான அதிகார போட்டி அப்படின்னு இதை சொல்லக்கூடாது அதிகார போட்டியே கிடையாது எந்த அதிகாரத்துக்கு ஒரு போட்டி போடுறாரு என்ன அளிக்கிறது கட்சியினுடைய தலைமை எங்களுடைய கட்டுப்பாடு கட்சி கட்சி இல்லாமல் அமைச்சரே கிடையாது அமைச்சர்களோ அது சொல்லவே இல்லை முதலமைச்சர் சொன்னாரா தினகரன் சசிகலா குடும்பத்தை வெளியேற்றுகிறோம் என்று சொன்னாரா இல்லை ஒதுங்கி இருக்கிறோம் என்பதை தெளிவாக தீர்க்கமாக சொல்லிவிட்ட தினகரன் மீண்டும் ஏன் கட்சியினுடைய தலைமையை ஏற்க பார்த்து ஒதுங்கி இருக்கிறோம் சொன்னார ஒளிய திருப்பி கட்சி விட்டு வெளியே போயிட்டு நீக்கிட்டாங்கன்னு அவரை நீக்கல இல்ல அப்படி கொடுக்கப்பட்ட கால அவகாசத்துல முதலமைச்சரோ அமைச்சர்களோ அந்த மாதிரியான எந்த கருத்துகளையும் தெரிவிக்கல நாங்க அவர்களை அவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் நான் விலகி இருக்கிறேன் என்று நாலஞ்சு பத்திரிகை நாலஞ்சு அமைச்சர்கள் சொல்லியிருக்கலாங்க இன்னும் அங்கே இருக்க திருப்தி அதில் வந்து இவர் மேலே ஆதரவாக சொல்கிறவங்களும் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க என்னோட கூட நாலஞ்சு அமைச்சர்கள் பேசுகிறாங்க அவர் தன் ஜெயக்குமார் எப்படி இப்படி எப்படி சொல்லலாம் சொன்னது தப்பு தான் அப்படின்னு பேசுனாங்க ஆக ஒருவருடைய கருத்தை எந்த கருத்தாக இருந்தாலும் கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பொதுச் சொல்ல கருத்து தான் கருத்தாக இருக்கும் இப்போ திமுக எடுத்துக்கிங்கன்னா அவங்க தலைவர் யாரென்னா சொல்கிறாரோ அதுதான் நம்ம பொறுப்படுத்திக்க முடியும் மத்தவங்க சொல்றதை எடுத்துக்க முடியாது அது மாதிரி சொல்கிற எங்கள் 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 தரப்பை பொறுத்தவரையும் முதலமைச்சர் சொன்ன ஆட்சின்னு சொன்னால் முதலமைச்சர் சொல்ற கருத்து தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் நான் சொன்னால் நீங்கள் எடுத்துக்க முடியுமா திரு கோவை செல்வராஜ் இங்கே அதிமுகவினுடைய அதிமுகவினுடைய துணை பொது செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துதான் ஒட்டுமொத்த கட்சிக்குமான கருத்து அவர்கள் இடக்கூடியது தான் கட்டளை அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் கட்சி வந்து இப்போ வந்து நடத்துறதுக்காக

அடுத்து க்யூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்கும் இவர் அட்வொகேட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் எங்களுக்கு நல்ல சாதகமான விளை விடை கிடைக்கும் அறுபது நாளுங்கிறத சொல்கிறேன் நாட்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை அறுபது நாள் லாங் இதுன்னு வச்சுங்களேன் எங்கள் சின்னம்மாடைய ரிலீஸ் அதில் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதற்கு முந்தை இறந்து போனவர்கள் அம்மா இறந்து போனவர்கள் அந்த அவங்க விளக்கப்பட்ட பிறகு அதோடு சேர்ந்து மற்றவர்களும் விளக்கப்பட்டதாகத்தான் நம்ம விடுதலை கிடைத்ததாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அது அடிப்படை அனைத்து பேசாத ஜட்ஜ்மெண்ட் எங்க அம்மா வெளியே வரலாம் இன்னொரு அப்படி வெளியே வருகிற போது

போ போஸுக்கும் சீதாராமயாவுக்கும் ச பிரச்சனை வந்துச்சு மகாத்மா காந்தி பட்டாபி சீதாராமையா ஒன்று பட்டாவி பட்டாபி சீதாராமன் என்ன சொன்னார் காந்தி நான் தான் வேட்பாளர்னாரு ஆனால் போஸ் போயின்னு போஸ் ஜெயிச்சார் நாளைக்கு கட்சி பிளவுபட்டுருவோம்னு சூழ்நிலை வந்துச்சு ஓரானு பார்த்தார் டக்குன்னு என்ன பண்ணார் நான் விட்டு கொடுக்குறேன் நான் வெற்றியை விட்டு கொடுக்குறேன் காந்திக்காக கட்சி பிளவுபட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த பெருந்தன்மை ஓபிஎஸிடம் இல்லை அதை போட்டு வெளியே போயிட்டார் அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி கட்சி பிளவு பிளவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த இரட்டைகளை அதனால தான் பிரச்சனை ஆணிச்சு

அதை கூட எடுத்தார்கள் நான் கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இருக்கேன் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வச்சிருக்காங்க நான் சின்னமா படம் எடுத்தது எதுக்குன்னு சொன்னேன்னா சின்னமா படம் இருக்கக்கூடாதுன்னு மதுசம் அறிக்கை விட்டார் பேச்சுவார்த்தை என்று வருகிற போது சில விவகாரங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று மனப்பான்மையோடு அவர் எடுத்திருப்பார்கள் என்று நான் நம்பினேன் இருந்தாலும் என்னுடைய எதிர்ப்பை நான் பதிவு செய்தேன் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் இருந்தாங்க எப்படி எடுத்தீங்க அதுன்னு கேட்டேன்

இல்ல இப்போ முதல்ல நம்ம இன்னைக்குள்ள சூழ்நிலையில நம்ம விவாதிக்கிறோம் இரண்டாவது அணி வந்து இப்போ மூணாவது அணி ஒண்ணு உருவாக போகிறது இல்ல உருவாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க மீடியா வந்து மூணாவது அணி உருவாக்கிட்டீங்கன்னு அவர் சொல்லலாம் கோவை சூல்ராஜா அவர் சொல்றாரு இல்லை மூனாதி வந்து உருவாகியிருக்கிறது வெளிப்படையாக தெரியுது அது அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் மூணாவது வரலேற்ற தவிர சண்டை போடலையே தவிர உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே பண்ணுறாங்க இப்போ நம்ம அதை என்னென்னா இன்னைக்குள்ள சூழ்நிலையை பார்க்காம ஆரம்ப காலத்தில் நம்ம ஒன்று யோசிக்க வேண்டியிருக்கு நீ பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி சிஎம்மா ஓபிஎஸ் பதவி பதவியேற்கிறாரு பிப்ரவரி ஆறாம் தேதி அதுக்கப்புறம் அவர் இது அஞ்சாந்தேதி ரிசைனேஷன் கொடுத்து ஆறாம் தேதி சசிகலா திருமதி சசிகலாவை தேர்ந்திருக்கிறாங்க திருமதி சசிகலா தேர்ந்தெடுத்து அவங்க வந்து சிஎம்மா கூப்பிட்டு கவர்னர் பதவியேற்று பிரமாணம் செய்வதற்க வைப்பதற்குள்ளே அவர்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்து அவர் சிறைக்கு போகிறார்கள் அதன் பின்பு அந்த சமயத்தில் நீங்கள் என்ன நடந்ததுன்னு பாருங்கள் ஒரு எட்டு நாள் பத்து நாள் வந்து கூவத்தூர் விடுதியில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அடைத்து வைக்கப்பட்டு அதில் இருந்தாங்க அந்த எட்டு நாளுமே அவர்களுக்கு அந்த கூவத்தூர் இருந்த சட்டசபையை உறுப்பினர் உறுப்பினர்கள் யாரையுமே ஓப்பன் சொல்கிறதால வேகமாக இழுக்க முடியல அந்த எட்டு நாளில் ஒரு ஐம்பது எம்எல்ஏ அவரால் கூப்பிட முடிஞ்சால் கூப்பிட முடியல அப்போ அந்த எட்டு நாடுகளுக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முதலமைச்சர் ஆகிறார் எடப்பாடி பழனிசாமியால் இன்றைக்கி அந்த அளவுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை எட்டு நாள் பத்து நாள் சே வச்சிருக்க முடியுமா இல்லைங்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் தெரியுது ஏன்னா ஒரு நாலு எம்எல்ஏ இப்படி போகிறாங்க அஞ்சு எம்எல்ஏ எப்படி போகிறாங்க அப்போ ஓ பன்னி நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தக்க வைக்க முடியாது இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் திருமதி சசிகலா குடும்பத்தினரால் தான் மட்டும்தான் இப்படி ஒரு நூற்றி இருபது எம்எல்ஏக்களை கட்டுப்பாட வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இது தெரியுது அப்போது ஏடிஎம்கேயில் அவங்க தான் முக்கியத்துவமாக இருக்காங்க ஆனால் அவங்க வந்து இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சக்தியாக சொல்லுது அது யாருன்னா பிஜேபி தான் அது செய்யுது அப்படிங்கிற வெளிப்படையாக தெரியுது பிஜேபியோட இது இருக்கிறனால தான் இவங்க வந்து இணையனுங்கிற கட்டாயம் ஏற்படுது ஏன்னா பிஜேபி மறைமுகமாக கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குது அமைச்சர்கள் பயப்படுறாங்க சேகரட்டி அரசானவொன்னே எல்லா அமைச்சரும் பய நேரடியாக அவங்களுடைய ரெப்ரெசன்டேஷன் நீங்கள் இல்லாத மாதிரி நேரடியாக நேரடியாக இல்லாட்டி கூட ஒரு சேகரெட்டி அரஸ்தாரா விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடக்குது அடுத்தடுத்த ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறப்போ இவங்க பிஜேபி இவங்க பிஜேபியோட அரசாங்கத்தை பார்த்து இந்த அமைச்சர்கள் பயப்படுறாங்க அதுக்காக ஏன்னா அதே ஜெயக்குமார் விஜயகுமாரை சேர்ந்துதானே எடப்பாடி பழனிச்சாமியை தேர்ந்தெடுத்தீங்க அந்த எடப்பாடி பழனிச்சாமியை நீங்களாக தேர்ந்தெடுத்தீர்கள் சசி திருமதி சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தானே எடப்பாடி பழனிசாமி அவரைத்தானே நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் அப்போது வந்து நீங்கள் திருமதி சசிகலா சொல்றதை கட்டுப்பட்டு அந்த கூவத்தூர் விடுதியில் நீங்களும் தானே இருந்தீர்கள் இத்தனை அமைச்சர்கள் இருந்தீர்கள் இப்போது மட்டும் உங்களுக்கு என்ன திருமதி சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்படுது உங்களுக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க நீங்களாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்காரு சட்டசபையில பெரும்பான்மை இருபத்தி ஏழு கழிக்கணுமாங்க ஒரு கேள்வி இல்ல இது சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டீங்க ஆறு மாசத்துக்கு ஆட்சி நடக்கலாம் இப்போ எதுக்காக நான் வந்து இணையணும்னு சொல்லி நீங்களே இறங்குறீங்க இறங்கி வரீங்க திடீர்னு நீங்கள் இறங்கி வந்து திரும்ப சசிகலா படத்தை தூக்கி வெளியில போகிறீங்க அப்போ எல்லாத்துக்கும் என்ன காரணம் இப்போ நீங்கள் இறங்கி வந்து ஓப்பன் நியூஸ் சொல்லத்துக்காக இறங்கி வரீங்கன்னா அந்த பத்து எம்எல்ஏ சேர்க்கறக்காக இறங்கி வரீங்க வேற ஒரு பயம் உங்களுக்கு என்ன பயம் அதை தான் வந்து கேட்குறாரு அதை வந்து இப்போ டிடிவி தினகரன் கேட்குறாரு அவங்க டிடிவி தினகரன் என்னோட பார்வையில் என்னென்னா டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிற அந்த அறுபது நாட்கள் அதாவது இரண்டு மாதம் என்பது பிஜேபி கொடுக்குற அவகாசம் எங்களை இல்லாமல் நாங்கள் இல்லாமல் இந்த கட்சியை வந்து நீங்களை வந்து ஒன்று சேர்த்து விட முடியாது அப்படி சேர்க்க நினைத்தால் அந்த ஆட்சியை நாங்க கவுக்க முடியும் என்பதை காண்பிப்பதற்காக இப்படி ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு பேசலாம் அதற்கான கேள்விகளை நம்ம கோவை செல்வராஜ் முன்னாடி முன்வைக்கணும் சில மாதங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற இந்த நம்பர் கேம் என்று சொல்லக்கூடிய இந்த எண் விளையாட்டு மீண்டுமாக தற்போது நடைபெற தொடங்கி இருக்கிறது அது இன்னும் இந்த விளையாட்டு இன்னும் தீவிரம் என்றும் கூட எதிர்பார்க்கலாம் விரிவாக பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும் சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் தொடர்கிறது காலத்தின் குரல் தொடர்கிறது பரந்தாமன் இங்க நீங்கள் முதற்கட்டமா வச்ச அந்த கேள்விகளுக்கான பதில ரெண்டு தரப்பும் கொடுத்திருக்கிறது அப்படின்னு நான் நம்புறேன் சரிசமமாக எல்லா பகுதிகளில் இருந்தும் எங்களுக்கான பலம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இங்க ஆட்சி கலைவதற்கோ இன்றைக்கும் கூட மாநில செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுகவினுடைய ஆட்சியை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் இங்கேயும் தலைமைகளுக்குள்ள ஏதோ ஒரு சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எங்களுக்குள்ளான ஒற்றுமை தினமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ரெண்டு தரப்புமே சொல்கிறார்கள் அதே நேரத்தில் மக்கள் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த விரும்புகிறார்கள் அப்படின்னு சமீபத்தில் ஈரோட்ல முக்க ஸ்டாலின் அவர்கள் பேசி இருக்கிறார் இது மக்களினுடைய விருப்பமா திமுகவினுடைய விருப்பமா அதாவது முதல்ல நீங்க கேட்ட மூணு நாள் கேள்விகளுக்கு ஒன்னு ஒண்ணா பதில் சொல்றேன் இவ்வளோ நேரம் நடந்த டிபேட்ல வந்து நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் நீங்க சொன்னீங்க நான் கேட்ட கேள்வி இல்லை நீங்கள் முதல்ல முன் வச்சு ஆமாம் நான் கேட்ட கேள்விக்கான பதில் இன்னும் வரவே இல்லை ரெண்டு தரப்பில் இருந்து ஒன்று அம்மா அணி அப்படிங்கிற போது இப்போது விவாதத்துக்கே பார்க்க போனால் அண்ணன் செல்வராஜாக இருக்கட்டும் இல்லை நான் கலைராஜனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே தான் அம்மா அணிக்கு வந்து ரெண்டு பேர் வந்து பேசுகிறாங்க அப்போ குழப்பங்கள் இல்லைங்கிறது யாராலும் ஏற்றுக்க முடியாது ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார் என்பதில் ஏர் தேர்ந்தெடுத்து அந்த டிஸ்பியூட் எலெக்ஷன் கமிஷன் இருந்தால் கூட ஃபைனல் வெர்டிக்ட் வராத போது ஒரு கட்சிக்கு பொது செயலாளர் இருக்காங்க அண்ணா சொல்கிற மாதிரி ஆட்சி மன்றத்துக்காக ஒரு குழுவை நாங்கள் போட்டிருக்கிறோம் அது எடப்பாடி மான் முதலமைச்சர் எடப்பாடி த பழனிசாமி அவர் தலைமையில் போட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் தான் பேசார் பேசாருன்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எதுக்குமே பேச மாட்டேங்கிறார் அது கட்சி ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஆட்சி ரீதியில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அரசு ரீதியில் இருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் நாட்டுல இருக்கிறார் ஒரு கேள்வி வர யாரோ ஒருத்தர் இல்ல குறைச்சமா யாருமே பேசல யாரோ ஒருத்தர் இல்ல ஒரு இல்ல இல்ல ஒரு கட்சியின் விவகாரத்தை இவர்தான் ரெப்ரசன் பண்ணனும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா நாட்டுல முதலமைச்சர் எதுக்கு அப்ப அந்த ஆட்சி மன்ற குழுவுக்கு தலைவர் நீ எடப்பாடி பழனிசாமி வைக்கிறீங்க எதுக்கு ஒரு டீம் அந்த டீமுக்கு ஒரு லீடரு அப்ப எதுக்கு ஒரு சீப் மினிஸ்டர்

அவர் இப்ப சேலத்து சேலத்துக்கு போகும்போதெல்லாம் தென்னை விவசாயம் அல்லது சாகுபடி அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஏஇ பேசுகிற பேச்சு தான் பேசிட்டு போறாரு பேச வேண்டிய பாலிசி மட்டும் இது வரைக்கும் எதை பேசியிருக்காரு நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்விகளே என்ன வந்து இன்னும் பதில் சொல்ல விடல அடுத்த மக்கள் விருப்பமா அப்படின்னு சொல்லி எங்களுடைய செயல் தலைவர் தினம் தினம் கடத்திரோல பேசுறான் சார் பப்ளிக் பால் போல பேசுறான் பஸ் ஸ்டாண்ட்ல பேசுனா பப்ளிக்கு என்ன கவர்மெண்ட் நடக்குது இது ஒண்ணுமே நடக்க மாட்டேன்தே இந்த ஆட்சி எப்படி வந்து வந்திருக்கு எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும் அது விலைவாசி பிரச்சனையா இருக்கட்டும் சட்ட உலங்க பிரச்சனையா இருக்கட்டும் ஒண்ணு கவர்மெண்ட் நடந்தா கூட பரவாயில்ல அரசாங்கமே ஸ்தம்பித்து போயிருக்கு நடக்கிறேன்ன்ற போது எதையுமே இல்லையே அப்ப மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு வெறுப்புணரோன்னு இருக்கிறாங்களா இல்லையா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி செய்திதானே இது இதை தான் தலைவர் மக்களுடைய நாடியே தான் ஒரு பொதுக்கூட்டத்தில இன்னைக்கு சொல்லுவாரு விரும்புகிறேன் அதாவது

சொல்லு சொல்லுங்க திமுக எதிர்காலம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஒரே அணியில ரெண்டு பேர் வந்து மக்கள் மத்தியில் எதிர்காலம் யாருக்கு இருக்கு இல்லன்றது அவங்க அடுத்து வந்துடுறேன்

அவர் எழுப்பி ஒரே ஒரு பேமிலான பதில் சொல்லுவாங்கல்ல

இன்னும் இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்து நல்ல நடைப்பயணம் போன மாதிரி போய் அவர் நடைபயணம் போனதுனால அந்த அளவுக்கு ஒரு சீட் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணாருனா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து திமுக ஆட்சிக்கு வரலாம் ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை நூறு நாள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கணும்னு சொல்லல ப்ரெஸ்ஸை எல்லாரையும் பார்த்து அந்த புக்கில்ட்டே கொடுத்துட்டோம் அதேமாதிரி எடப்பாடி வந்து ஏன் பேசலைன்னா எல்லாத்தையும் எல்லாரும் பேசிட்டு இருக்க முடியும் நரசி நரசிம்மராவ் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாரா ஆட்சி நடந்து ஆட்சி மன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் சொல்ற உயர் உயர்மட்ட குழுவினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணல ஒரு கட்சி விவகாரத்துல கூட ஏன் ரெப்பிரசன்ட் பண்ணல ஆட்சியினுடைய தலைவராக இருக்க ஆட்சியினுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சர் ஆட்சியை பற்றி சொல்லுவார்

தெளிவாக திரு செல்வராஜ் அவர்கள் இல்ல எடப்பாடி பழனிசாமியை சாாமியை கொண்டிருக்க கூடிய உயரம்ட்ட ஆறு பேரை கொண்டிருக்கக்கூடிய உயர்மட்ட உயரம்ட்ட தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது அதன்படிதான் நாங்க நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறது அவர் தெளிவுபடுத்திட்டார் வெளிய இருந்து பணி ஆற்ற முடியாத சூழல் இருக்குறதனால கச்சிபக்கு நடத்திட்டு இருக்கோம் அவருடைய தலைமையின் கீழ தான் நாங்கள் இருக்கிறோம் என்று டிடிவி தினகரன் தலைமையின் கீழ தான் இருக்கிறோம்னு கலைராஜன் சொன்னார்

அவ்வளவு போராட்டம் நடந்து போயும் அவர் வெளியில் வந்தப்ப ஒரே ஒரு தான் பார்த்தாரு அந்த காலத்தில் தமிழ்நாடு அப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டை ஒழுங்காக நான் சொல்லுங்க உணர்வே சுப்பிரமணிய சிவா மட்டும் தான் அது கையில குஷ்ரோயோடு இன்னைக்கு தினகரன் நாற்பது நாள் திரு திகார் இருந்துட்டு இங்க வந்திருக்கார் கட்சிக்காக அப்படிங்கிறப்ப எம்எல்ஏக்கள் இருபத்தஞ்சு வருஷம் அரசியல் இருந்தவர் ரெண்டு பேர்டு பத்து வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலாளர் பேரவை செயலாளர் என்று பல பதவிகள் இருந்தவர் எனவே அவருக்கு பல நண்பர்கள் இருந்தாங்க கட்சியில் இருந்தவருக்கு அவரு அதனால் அவர் வந்து ஒரு கத்தர் வெற்றிப்பாண்டி குறிப்பிட விரும்புகிறார் வெற்றிப்பாண்டி அது முன்னாடி இவர் வந்து மரியாதைக்குரிய திரு கலைராஜன் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொன்னார் அதாவது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய செயல் தலைவர் சொன்ன அந்த கருத்துக்கு நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னார் ஒரு ஓமை ஒன்று சொன்னார் எழவு காத்த நான் என்ன கேட்குறேன் ஒரு கட்சிக்கு தலைவர்ன்றதை நிரூபிச்சிருக்கிறார் திராவிட இயக்கத்தினுடைய அடுத்த தலைமுறைங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு ஒரே கட்சி ஒரே சின்னம் ஒரே கொள்கைன்னு ஒரு தலைமையை தாங்கி இன்னைக்கு வழிநடை போட்டுட்டு இருக்கிறாரு உங்க கட்சியில யார் தலைமையினை திருட இது வந்து இந்த ஓமை யாருக்கு புரிஞ்சுது பரஸ்பரம் பரஸ்பர குற்றச்சாட்டுனா அந்த வார்த்தையை சொல்லும் போது நீங்க அட்வான்ஸ் பண்ணிருக்கணும் அத நிப்பாட்டி இருக்கணும் அத மறுக்கும் போது இந்த பரஸ்பர குற்றச்சாட்டு ஊடுவர்த்து சொல்லியே இல்ல அந்த 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 நூறு அந்த அந்த தந்திரத்துக்கு போக இல்ல தந்திரம் அடிப்படையிலும் நான் இடவு காத்த கிளினி இவரு சொல்லும் போது நான் வேற என்ன சொல்றேமா

திருவேற்றிபாண்டி ஆ சார் செல்வராஜன்னே சொன்னாங்க எங்களுடைய கோவை செல்வராஜன்னே சொன்னாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து சின்னம்மா தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க செயலாளர் சின்னம்மா தான் அப்படின்னு ஒத்துக்கிட்ட பின்னால் அப்புறம் அவங்க நியமிக்காத ஒரு ஒரு குழு ஒரு அமைப்பு எப்படி அது செல்லுபடியாகும் அந்த குழு நடத்தக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அண்ணா திமுக தொண்டர்களை எப்படி அது கட்டுப்படுத்தும் அப்படின்றத அண்ணன் கோவை செல்வராஜ் அண்ணன் வந்து இதை வந்து எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அதே மாதிரி அலி எந்த அதிகாரத்துக்காக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து மக்கள் செல்வர் வந்து இது பண்ணுறாருன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அவர் பல பேருக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் அவருக்கு வந்து அதிகாரத்தை முழுசாக அவர் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதில் இது நீங்கள் நீங்களே பார்த்தங்க பத்திரிக்கைத்துறை எல்லாருமே வந்து அன்னைக்கு தமிழ்நாடு மக்களே அவர் பதவிக்கு ஆசைப்படாத நண்பர்க்கு சொல்லுங்க அதாவது வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்து கட்சி நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க இந்த கட்சி ஆட்சி வழிநடத்தி ஆகணும் கட்சி தொண்டர்கள் அத்தனை பேர் வழிநடத்திட்டு போகணும்

ஏப்ரல் பதினேழாம் தேதி தங்கமணி அவர்களுடைய இல்லத்துல கூடிய கூட்டம் என்பதே அந்த உயர்மட்ட குழு உருவாகிய பிறகு கூடிய கூட்டம் தான் அந்த கூட்டத்திலேயே டிடிவி தினகரன் விலக்கி வைக்கப்படும் சொல்லுங்க அந்த உயர்மட்ட குழுவினுடைய அந்த உயர்மட்ட வழிகாட்டு ஒரு ஒரு குழு போட்டாங்க எதுக்கு போட்டாங்கன்னா இணைப்பு பேசு இல்ல நான் சொல்றேங்க சொல்ல முடியாது சொல்லாதீங்க இணைப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுக்கள் போட்டாங்க அப்புறம் குழுக்கள் கிடையாது முடிவு ஆய் போச்சு அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க நாங்க ஒரு மாதிரி பேசணும் சின்னம்மா இல்லைன்னா சின்னம்மா வெளியே வெளியேற்றணும் அப்பதான் நாங்க இது பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க சின்னம்மா வந்து என்ன தீவிரவாத குடும்பமா

நீங்க அரசாங்கத்தை நடத்திட்டு போனா இப்போ எதுக்காக நீங்க போய் இணைப்புன்னு போய் அந்த குழப்பத்திலே இருக்கீங்க கொஞ்சம் சொன்னாரு நிறைய சொன்னாரு ஓ தீபா பேரவைக்கு ஏன் போனாங்க ஓபிஎஸ் பேரவுக்கு ஏன் போனாங்க திமுக இருந்து போனாங்கன்னு கேக்கல

குழப்பமோ இல்ல எங்களுடைய உட்கட்சி விவகாரம் நீங்கள் ஏன் கேள்வி எழுப்புகிறீர்கள் அப்படின்னு கோவை செல்வராஜ் இங்க இங்க ஏன் இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிலைமையிலேயே அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைதானே இந்த அணிக்கு இருக்கு

நிறைவு செய்ய வேண்டிய எடப்பாடி பின்னால்கள் இந்த கருத்து ஓட்டமே ஓடிக்கொண்டு அரசாங்க நிலையாக வேகமாக செயல்படுமா என்ன செயல்படுது மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டை பிப்ரவரி கடைசி நாள் இருபத்தி எட்டாம் தேதி போட வேண்டிய பட்ஜெட்டை முன்கூட்டியே கொண்டு வருது அறுபது ஆறு எழுபது

நன்ற உருப்பினராக இருந்திருக்கக்கூடிய திமுக தலைவருக்கு ஒரு முறையான ஒரு மரியாதைய சட்டமன்றத்தில் செய்துக்கணும்னு அவர்கள் ஒரு கோரிக்கை வெச்சாங்க அதுவும் கூட கட்சி சார்பற்ற ஒரு பொதுவான பிரச்சனை அதனால அத பார்த்திருக்கையான அலைபுதலானா தீமுக்கக்கு வந்துச்சாலே சட்டமன்றத்துல முறையான இருக்கக்கூடியவர் இல்ல இந்த வேண்டுகோள் இதே மாதிரி சொல்லி

அந்த உறுப்பினருக்கு உண்டான கௌரவத்தை செய்ய வந்து சட்டமன்றத்துடைய மாண்பு அது அதிமுகவுக்கு மாண்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது அது மக்கள் தான் முடிவு போகணும் சட்டமன்றத்துக்கு மாண்பு சட்டமன்றம்ங்கிறது வேறு சட்டமன்றது ஒரு மரபுக்கு உட்பட்டது அந்த மரபுகளுக்குலாம் இவங்க உட்பட்டாங்களா இல்லையான்றத இது விவாதிக்கக்கூடிய பொருள் அது மக்கள் புரிந்து கொள்வார்கள் அடுத்த மன்றம் கூடிய பிறகு கூட இருக்கலாம் சொல்கிறேன் சொல்கிறேன் இல்லை கூடிய பிறகு நடக்கலாம்னு சொல்கிறேன் அடுத்தது அது அது மாதிரியான ஒரு செய்திகள் நடந்ததுன்னா அது வந்து நல்ல விஷயம் தான் ஆனால் நான் என்ன கேட்குறோம்னா இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த தலைப்புக்குள்ள டிபேட்ல இன்னைக்கு வந்து திரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஆமா ஆமா மினிஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன கருத்து பிறகு எங்களுடைய செயல் தலைவர் சொன்ன கருத்தை தான் நம்ம பொருளா நீங்கள் வைத்து இன்னைக்கு டிபேட் எடுத்திருக்கோம் ஆனா இதுவரைக்கும் வந்து பேசுனதுல கலைராஜன் ஓபிஎஸ் பற்றிய சார்ஜஸ் தான் சொல்கிறாங்களே தவிர இன்னைக்கு இவங்களுக்குள்ளவே இபிஎஸ் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி மன்ற குழு வைத்துக்கொண்டு நடைபெறுகிற இந்த குழுக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பத்திரிகையாளரை சந்தித்து இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சொல்லுவதன் மூலமாகவும் ஒரு சட்டமன்ற குறிப்பிட்ட சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திரு டி டிவி தினகரன் அவர் அவருடைய பின்னால் செல்வது என்பது நாட்டில் வந்து மக்கள் பார்க்குற போது நீங்கள் விட்டுருங்க அசம்பிளியில் ஃப்ளோர் டெஸ்ட்லாம் விட்டுருங்க சார் பப்ளிக் பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா இது இவ்வளோ பேர் இத்தனை பேர் வந்து இந்த குரூப்பில் இருந்தாங்க இங்கே வந்து ஓட்டு போட்டாங்க அப்புறம் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க இப்போ இவங்க போய் ஒரு கருத்து சொல்கிறாங்க இங்கே டிவிலே வந்து அம்மா அணியில் வந்து ரெண்டு பேர் வந்து ரெண்டு விதமாக பேசுகிறாங்க இவர் வந்து சசிகலா பொதுச் செயலாளர் தான் ஆனால் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க இபிஎஸ் தான் ஆட்சி மன்ற குழுன்றாங்க இவங்க வந்து எல்லாமே சொல்கிறாங்க இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுங்கிறதுனால நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி டிசம்பர் ஐந்தாம் தேதி ஒரு முதலமைச்சர் இறந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் வந்தாங்க பிறகு ஒரு துணை பொது செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க பிறகு அவங்களும் முதலமைச்சர் என்ன உங்களுடைய டிசம்பர் செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து விட்டுருங்க அந்தமா ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க இறந்த பிறகு டிசம்பர் இருந்து இன்ன வரைக்கும் இந்த ஆட்சி எதை சாதிச்சிருக்கு ஓகே செல்வராஜ் சுருக்கமம் அதாவது ரொம்ப சுருக்கம மரியாதைக்குரிய தினவர் அவர்கள் வந்து ஜெயக்குமார் அவர்கள் ஏப்ரல் பதினேழாம் தேதி சொல்லும்போது மறுநாள் என்ன சொன்னார் அவரும் நிருபர்கள் எல்லாரும் கூப்பிட்டு சொன்னார் முதல்லையே சொல்லியிருந்தா நானே ஒதுங்கிக்குவேன் நீங்கள் ஒன்றா சேர்ந்து செய்யுங்க கட்சியை நடத்திக்கொண்டார் அவர் அந்த மாதிரி சொன்னார் அவர் வேட்பாளர் ஆர்கே நகர் நிற்கும் போதும் கூட பொது செயலாளருடைய படம் போட்டு அவரே தேர்தல் நிற்கல அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களும் சில சூழ்நிலைக்காக அப்படி செய்யும்போது அந்த அடிப்படையில் தான் இப்போவும் கட்சியை வந்து முறையாக நடத்திட்டு இருக்கிறோம் கட்சி தெளிவாக போயிட்டு இருக்கோம் ஒன்று ரெண்டாவது பறந்தாம் சொன்னாங்க நீங்கள் அறுபதாவது விழா நீங்கள் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு

விரைவில் எங்களுடைய பொதுச்சே பொதுச் செயலாளர் இருக்கிற அம்மா அவர்கள் சின்னம்மாவர்கள் வெளியே வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் இப்பொழுது நாங்கள் அதை தான் நிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சின்னம்மா வந்தவுடன் ஆட்சி இன்னும் வேகமாக நடக்கும் கட்சி இன்னும் வேகமாக செயல்படும் அதே மாதிரி இப்போ வந்து ஆட்சி மன்றத்துக்குன்னு எந்த குழுவும் கிடையாது உங்களுக்கு சொல்றப்ப அது போட்டது இணைப்புக்காக போட்ட குழு அது ஆட்சி மன்றத்துக்காக எடப்பாடியை டைரக்ட் பண்றதுக்கு ஒரு குழு கிடையாது நான் இருந்துச்சுன்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லல தலைவிட